பிசிசிஐ பார்த்திங்க அப்படின்னா கே எல் கிட்ட இருந்து துணை கேப்டன் பதவியை வந்து இப்போ வந்து பறிச்சிருக்காங்க டெஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் கே எல் ராகுல் தான் வந்து வைஸ் கேப்டன் ரோஹித் இல்லாத போட்டிகளில் ராகுல் தான் டீம் வந்து லீட் பண்ணுவார் கடைசியாக ராகுல் இந்து வந்து கேப்டனாக இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ வந்து இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச் நாலாவது டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த ஸ்குவாடில் பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து துணை கேப்டன் பதவியிலேருந்து வந்து தூக்கியிருக்காங்க சர்பிரைசிங்காக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துணை கேப்டனே யாரும் இல்லை வெறும் கேப்டனோட தான் வந்து ஆட போகிறாங்க ஒருவேளை வந்து ரோஹித் ஆடலை அப்படின்னா புஜாரா வந்து கேப்டனாக வந்து போடுவாங்க அவ்வளோதான் இப்போதிக்கு ராகுல்கிட்ட வந்து பதவியை பறிச்சுட்டாங்க தங்கிட்டேருந்து பதவியை பறித்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே பேச சம சோகத்தோட ஒரு வீடியோ வந்து ராகுல் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய முக ரியாக்ஷன்லாம் வந்து பார்க்குறப்ப என்ன இது அப்படின்னு மனுஷன் ரொம்பவே வந்து நொந்து போய் வந்து இருக்கார் பட் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்போ வேணாலும் வந்து கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் தான் இப்போ ஐபிஎல்லாம் வேறு வரப்போகுது இந்த மாதிரி மெயின் மேட்சஸில் சொதப்பிடுறாரு ஆனால் ஐபிஎல்ல வந்து மறுநாடி அடிப்பார் திரும்ப இந்திய அணிக்குள்ளே கொண்டு வருவாங்க இந்திய டீமில் சொதப்பிடுவார் இதே தான் வழக்கமாக இருந்துகிட்ருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி